வெல்கம் டு தர்ஷினி சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 600 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. இதை கலந்து ஒரு 10 நிமிஷம் போல வச்சிருங்க. இப்போ அதுக்கு வந்து கறியை பொறிச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப செவரணும் இல்லை, லைட்டாக செவந்தால் போதும். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மிச்ச கறியும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சூடானதும் கொஞ்சம் ஒரு 5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்கொயர் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. நான் ஒரு கேரட்டை நான் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். கேரட் வதங்குதும் நான் வந்து ரெட் கலரும் ஆரஞ்சு கலரையும் கொடமுளகு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் க்ரீன் கலர் கூட சேர்த்துக்கலாம். கொடமுளகா உங்களோட இஷ்டம் தான் அது. இப்போ இது காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், ப்ரௌன் சுகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் வினிகர் எல்லாம் நல்லா கலக்கிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க திக்னஸ்க்காக. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்ச கறியை சேர்த்துக்கலாம். நீங்கள் டார்க்கு சோயா சாஸ் சேர்த்தீங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக வரும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்க சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க என் வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.